வணக்கம், நான் உங்கள் தமிழ் பையன் என்றென்றும் உங்கள் நண்பன். இந்த கொரோனா லாக்டவுன்லேயும் எங்கள் வீட்டுக்கு 50-60 கெஸ்ட் வராங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? இவங்க வந்தாலும் சாப்பிடாம கிளம்ப மாட்டாங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அட்லாண்டால எல்லா சீசன்லயுமே பலவிதமான பறவைகள் பார்க்கலாம். இப்போ ஸ்பிரிங் சீசன். இந்த சீசன்ல ஒயிட் பிரஸ்டட் நட்ஹாச், ஹம்மிங் பேர்ட், ஹவுஸ் ஃபின்ச், ரெட் கார்டினல் மற்றும் ஈஸ்டர்ன் ஃபீபா பார்க்கலாம். இதே மாதிரி 20-க்கும் மேல வெரைட்டிஸான பேர்ட்ஸை இந்த சீசன்ல பார்க்கலாம். எனக்கு பேர்ட் ஃபீட் பண்ற இன்ட்ரெஸ்ட் நம்ம சென்னை பேர்ட் மேன் சேகர் அண்ணா பார்த்து தாங்க வந்துச்சு. இதுதான் என்னோட பேர்ட் ஃபீடர். இந்த பேர்ட் ஃபீடர் காலியா இருக்கு, முதல்ல இதை ஃபில் பண்ணுவோம், இல்லனா நம்ம பறவை நண்பர்கள் பசியோட பறந்து போயிடுவாங்க. பேர்ட் ஃபீடரை ஃபில் பண்றது என்னோட வேலைங்க. நான் வாரத்துக்கு 3 இதை ஃபில் பண்ணுவேன். ஃபில் பண்ணி அச்சிட மாட்டிடலாம். சக்சஸ். எங்க பேர்ட்ஸ்க்கு நாங்க கடையில இருந்து தாங்க சீட்ஸ் வாங்குறோம். இதுதான் அந்த பேக்கெட். இங்க இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸை பாருங்க. இதுல சன்ஃபிளவர் சீட்ஸ் இருக்கு, பீனட்ஸ் இருக்கு, பிஸ்டாஷியோஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பம்ப்கின் சீட்ஸும் இருக்கு. இதுதாங்க நாங்க யூஸ் பண்ற சீட்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது உரிச்ச சீட்ஸ், இதுல ஷெல் இருக்காது. ஆனா நாங்க முன்னாடி யூஸ் பண்ண சீட்ஸ் இதுதான், இதுல ஷெல்ஸ் இருக்கும். பறவைங்க என்ன பண்ணும்னா இதுல இருக்கிற ஷெல்ஸ் கடிச்சு உள்ள இருக்கிற பருப்பை சாப்பிட்டுட்டு ஷெல்ல வந்து வெள்ள தூப்பிடும். பறவைங்க இந்த ஷெல்ஸ வெள்ள வெள்ள தூப்ப ஏரியாவே கொஞ்சம் குப்பையா ஆயிடுதுங்க. அதனால நாங்க இந்த மாதிரி ஷெல் இருக்காத சீட்ஸ் வாங்க ஆரம்பிச்சோம். இங்க விண்டர் ஃபுல்லா அணிலாம் ஹைபர்னேட் பண்ணிட்டு ஸ்பிரிங் சீசன்ல தான் திரும்ப எழுந்திரிச்சு வரும். வரும்போது செம்ம பசியில இருக்கும். நாங்க முன்னாடி வச்சிருந்த ரெகுலர் பேர்ட் ஃபீடர்ல அது பேர்ட் ஃபீடர் மேல வந்து உட்காந்து இருக்கிற எல்லா ஷெல்ஸுமே கடிச்சு ஒரே கல்ஃபா இருக்கிற எல்லா சீட்ஸுமே முழுங்கிடுச்சு. அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீடர் வாங்கினோம். இந்த பேர்ட் ஃபீடரை பத்தி என்ன ஸ்பெஷாலிட்டினா இது ஒரு ஸ்குரில் ரெசிஸ்டன்ட் பேர்ட் ஃபீடர். இதுல ஒரு ஸ்பிரிங் ஆக்ஷன் இருக்குங்க. பெரிய பெரிய ஸ்குரில் வந்து உட்காந்தா டோர்ஸ் கதவுலாம் மூடிடும், அதனால சாப்பிட முடியாது. ஆனா சின்ன சின்ன பறவைகள் மட்டும்தான் உட்கார முடியும், அப்போதான் உள்ள வந்து சாப்பிடும். என்ன தம்பி இது, ஸ்குரில்ஸும் பாவம் தானே, அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க? அதனாலதான் இங்க ஒரு பிளேட் வச்சிருக்கோம், அதுல நான் கொஞ்சமா எடுத்து சீட்ஸ் போட்டுருவேன். இன்னைக்கு நைட்டுக்கு அதுதான் ஸ்குரில்ஸ்க்கு சாப்பாடு. வாங்க ஸ்குரில்ஸ்க்கும் சாப்பாடு போட்டுவோம். பறவைகள் சுதந்திரமா சந்தோஷமா பறக்கிறத பார்த்துதாங்க நம்மளுக்கே சந்தோஷம் வரும். அதை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு பாக்குறது நம்மளுக்கு எந்த சந்தோஷமும் வராது அப்படின்னு பேர்ட் மேன் சேகர் அண்ணாவே சொல்லியிருக்காரு. அது உண்மைதாங்க. சரிங்க, கடகடனு இந்த ஏரியாவை கிளீன் பண்ணி
நம்ம பேர்டு வாட்ச் பண்ணலாமா? இல்லைன்னா ஒருத்தனும் வரமாட்டான். நம்ம உள்ள போயிட்டு இவங்களை மட்டுக்கு சாப்பிட விட்டுரும். சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழ் பையன் சித்தார்த் என்றென்றும் உங்கள் நண்பன்.